ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மூத்த குடிமக்களுக்கு நல்ல திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில பேங்க்லாம் எஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வட்டி கொடுக்குறாங்க. எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது, இது பற்றிய ஒரு சில தகவல்லாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதிலும் மூத்த குடிமக்களுக்கான முதலீடு என்பது மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க. சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தால் கூட இன்றைய வரை மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வங்கி வைப்பு நிதி தாங்க, அதாவது பேங்க் டெபாசிட் தாங்க. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்டுக்கான வட்டி வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து லோன் மீதான வட்டியும் வந்து அதுவும் கம்மியாயிட்டு இருக்கு. பேங்க் டெபாசிட்டுக்கான வட்டி வந்து கம்மியாகிறதுனால பணத்தை வந்து பேங்க்ல போடுறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்ல. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதுவும் மூத்த குடிமக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட வட்டி தான் நம்பி இருப்பாங்க. எஃப்டிக்கான வட்டி நம்பி தான் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பப்ளிக் ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே வந்து 6 தான் கொடுக்குறாங்க, அதாவது 6% தான் கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 தான் கொடுக்குறாங்க. எதனால் வந்து இவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ரிப்போ ரேட்க்கு ஒரு லிங்க் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்போ ரேட் வந்து எப்போலாம் குறையுமோ அப்போலாம் வந்து லோன் மீதான வட்டியும் குறையும், அட் த சேம் டைம் வந்து டெபாசிட் மீதான வட்டியும் குறையும். ஸோ அதனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே வந்து அந்த ரிப்போ ரேட் வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க. அதுவும் வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 2% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதனால் வந்து இப்போ எல்லா பேங்க்லேயும் வந்து எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. ஆனால் வந்து நான் பார்க்க போகிற ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் நல்லாவே கொடுக்குறாங்க. ஆர்பிஎல் பேங்க்கு, ஐடிஎஃப்சிஎல் பேங்க்கு, டிசிபி பேங்க்கு, இந்து சைண்டி பேங்க்கு, எஸ் பேங்க்கு, ஸோ இது போன்ற தனியார் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அப்புறம் வந்து உஜ்மீன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ஃபின்கேரு, பந்தான் பேங்க்கு, ஸோ அப்புறம் கரூர் வைசா பேங்க்கு, ஸோ இது போன்ற பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுவும் முக்கியமாக சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இந்த ஆர்பிஎல் பேங்க்ல தான் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுக்குறாங்க. இந்த ஆர்பிஎல் பேங்க்ல வந்து நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 3 வருஷம் டெனியூருக்கு வந்து 1,26,824 ரூபாய் வந்து மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 7.75 கொடுக்குறாங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லையும் 7.75 கொடுக்குறாங்க. டிசிபி பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 7.45 கொடுக்குறாங்க. இந்து சைனி பேங்க்ல வந்து 7.25, உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் வந்து 7% கொடுக்குறாங்க. இந்த பேங்க் எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கிடைக்கும். நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ இது போன்ற பேங்க்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 6% மேலே வட்டி கிடைக்காது. ஸோ அதனால எந்த பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த தகவல் என்னன்னா நம்ம நாடு முழுவதும் பீடி சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது புதிய எச்சரிக்கை வாசகங்கள்லாம் அச்சடித்து வெளியிடுவது வந்து வரும் December 1st முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்காங்க. நம்ம நாடு முழுவதும் பீடி சிகரெட் புகையிலையை வந்து ஏராளமான பயன்படுத்தி வராங்க. இதனால் இவர்களுக்கு உடல் ரீதியிலேயே ஆகட்டும் மன ரீதியிலேயே ஆகட்டும் பல தீங்குகள் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சிகரெட் பிடிக்கும் போது ஏற்படும் புகையினால அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதே அடுத்து மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. இந்த பீடி சிகரெட்டு புகையிலை பயன்படுத்துவதை குறைக்கவும் பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு வாசகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. வரும் December 1st முதல் பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது புதிய எச்சரிக்கை வாசகங்கள் எழுதப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து நில அளவை கட்டணம் வந்து 10 மடங்கு வரை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக விற்கப்படும் புல அளவீட்டு புத்தகம், எல்லைகள் நிர்ணயித்தல், மேல்முறையீட்டின் பெயரில் மறு அளவீடு செய்தல், வரைபடங்கள், ஸோ இது மாதிரி 14 வகையான கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஆணை பிறப்பித்திருக்காங்க. இது மாதிரி 14 வகையான கட்டணம் வந்து 10 மடங்கு உயர்த்திருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நிலத்துடைய பக்க எல்லைகளை அடந்து காட்டுவதற்கான கட்டணம் வந்து 30 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து 300 ரூபாயை உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கட்டணமும் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு உயர்த்திருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்காங்க. இந்த நிலையை தமிழக அரசு வந்து இப்படியான ஒத்துழைப்பு பிறப்பித்திருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக இருக்கு. ஏற்கனவே மின்கட்டணம் தொடர்பாக தமிழக அரசு மீது மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்நிலையை தரப்பது அடுத்த கட்டமாக நில அளவை கட்டணம் உயர்த்திருப்பது வந்து மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களாக பயிற்சி மேற்கொள்ள அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களாக பயிற்சியில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சர்வதேச தேசிய போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்கள்லாம் பயிற்சியில் ஈடுபடலாம். விளையாட்டு வீரர்கள்லாம் பயிற்சியில் ஈடுபடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி வீரர்கள்லாம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. 15 வயது கீழ் உள்ளவர்களும் 50 வயதுக்கு மேலான வீரர்கள்லாம் பயிற்சி மேற்கொள்ள அனுமதி இல்லை என்று அரசு தெரிவித்திருக்காங்க. விளையாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் கட்டாயம் வந்து ஆரோக்கிய சேதி என்ற செயலியை வந்து பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களை யாருக்காச்சும் ஒருவருக்கு தொற்று உறுதியானால் சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. மேலும் அவருடைய தொடர்பில் இருந்தவரை கண்டறிந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. மேலும் உடற்பயிற்சி கூடத்தை திறக்கவும் நீச்சல் பயிற்சிக்கு தொடர்ந்து தடை தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.